இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ விவாஸ், இங்கிலாந்து அணிக்கு எதிராக கிரிக்கெட் தொடரில் நடராஜன் ஆடுவது தற்போது உறுதியாகி உள்ளது. இதற்காக அவர் பார்த்தீங்கன்னா பெங்களூர் செல்ல இருக்கிறாராம். அது பற்றிய பல விரிவான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதோடு இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையிலான டெஸ்ட் போட்டியானது தற்போது நடந்து வருகிறது. சென்னையில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியானது பரிதாப தோல்வியை அடைந்தது. அதிலும் சென்னை பிச்சில் 22 வருடங்களுக்கு பிறகு தோல்வியை தழுவி இந்திய அணியானது பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. நல்ல அணியை தேர்வு செய்தும் கூட இந்திய அணியால் வெற்றி பெற முடியவில்லை. இந்த டெஸ்ட் தொடருக்கு பின் T20 மற்றும் ஒருநாள் போட்டிகள் நடக்க உள்ளது. இதற்காக அணி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. 4வது டெஸ்ட் முடிந்த பின் இந்திய அணி அறிவிப்பு வெளியாகும் என்கிறார்கள். இதில் இளம் வீரர்கள் பலருமே தேர்வு செய்யப்படலாம் என்ற தகவலும் வெளியானது. முக்கியமாக இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் இளம் வீரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷான் போன்ற வீரர்கள் ஏற்கனவே இதற்காக பெங்களூர் சென்றுள்ளனர். இவர்கள் விஜய் ஹசாரே கோப்பையா போட்டியில் ஆடப்போவது இல்லை. அதே போல தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தியும் இதற்காக பெங்களூரில் உள்ளார். அங்கு தேசிய கிரிக்கெட் அகாடமியில் இவர்களுக்கு சோதனைகளானது நடந்து வருகிறது. இந்த நிலையில தான் தற்போது பார்த்தீங்கன்னா தமிழக வீரர் நடராஜனுக்கு இதற்கான அழைப்பானது சென்றுள்ளது. தற்போது நடராஜன் அவர்கள் சென்னையில் இருக்கிறார். விஜய் ஹசாரே கோப்பை போட்டியில் ஆடுவதற்காக இவர் சென்னையில் இருக்கிறார். இந்த நிலையில் இவரை தமிழக அணியில் இருந்து ரிலீஸ் செய்யும்படி PCCI தமிழக அணிக்கு ஃபோன் செய்து கூறியுள்ளது. இந்திய அணியில் சேர்ப்பதற்காக இவருக்கு அழைப்பானது சென்றுள்ளது. இதன் மூலம் இங்கிலாந்து அணிக்கு எதிராக கிரிக்கெட் தொடரில் நடராஜன் ஆடுவது உறுதியாகி உள்ளது. இதற்காக அவர் பெங்களூர் செல்ல இருக்கிறாராம். ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகளில் நடராஜன் ஆட வாய்ப்புள்ளது. அவர் பெங்களூர் சென்று தனது பயிற்சியை தொடங்குவார் என்றும் கூறப்படுகிறது. இந்த தகவலானது தற்போது நடராஜன் ரசிகர்களின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நடராஜனின் வருகையால் அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் நிச்சயமாக இந்தியா வெற்றி பெறும் என்ற ஒரு தகவலும் பார்த்திங்கன்னா தற்போது ஒரு சிலர் தெரிவித்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் இது பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதனைத் தொடர்ந்து விராட் கோலி தான் இந்தியாவுடைய மிக மோசமான கேப்டனா, தொடர் தோல்விகள் சொல்வது என்ன தெரியுமா, அதை பற்றியும் பார்க்கலாங்க. நாசர் உசேன், முன்னாள் இங்கிலாந்து கேப்டன் கோலியிடம் வெற்றிக்கான தந்திரங்கள் எதுவும் இருப்பது போல எனக்கு தெரியவில்லை. அவர் ஆட்டத்தின் போக்கை தீர்மானிப்பவராக இல்லாமல் பின்தொடர்பவராகவே இருக்கிறார். மீண்டும் ஒருமுறை கோலியின் கேப்டன்சி மீதான சந்தேகங்கள், விவாதங்கள், விமர்சனங்கள் எழுந்து இருக்கின்றன. இந்த முறை எப்போதும் போல விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் கோலியை கடந்துவிட முடியாது. காரணம், அஜிங்கியா ரஹேனே என்பவர் ஆஸ்திரேலியாவில் ஒரு கேப்டனாக தன்னை நிரூபித்து விட்டார். மாறாக கோலியோ கடைசியாக தான் தலைமையேற்று விளையாடிய 4 போட்டிகளிலுமே தொடர் தோல்விகளை சந்தித்து இருக்கிறார். 4 தோல்விகளுமே அவமானகரமான தோல்விகள் ஆகும். அதனால இந்த முறை கோலியின் மீதான அழுத்தம் இன்னும் கூடியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போதைய புள்ளி விவரங்களின்படி இந்தியாவுக்கு அதிக வெற்றிகளை பெற்றுத்தந்து வெற்றி சதவிகிதம் அதிகம் கொண்டிருக்கும் கேப்டன் விராட் கோலி தான். இந்தியாவுக்காக 57 டெஸ்டுகளில் தலைமையேற்று அதில் 33 போட்டிகளில் வெற்றியை தேடித்தந்து இருக்கிறார் கோலி. 10 போட்டிகள் டிராவில் முடிந்து இருக்கின்றன. 14 போட்டிகளில் மட்டுமே தோல்வி. 58% வின்னிங் ரெக்கார்டு வைத்து இருக்கிறார். இந்தியாவுக்கு அதிக டெஸ்டுகளில் தலைமையேற்று வழிநடத்தியும் இருக்கக்கூடிய கேப்டன் தான் தோனி. 60 டெஸ்ட் போட்டிகளில் கேப்டனாக இருந்திருக்கிறார் தோனி. இவரது தலைமையில் இந்தியா 27 போட்டிகளில் வெற்றி பெற்று 18 போட்டிகளில் தோல்வியடைந்து இருக்கிறது. 15 போட்டிகள் டிராவில் முடிந்து இருக்கின்றன. இங்கிலாந்து தொடர் முடியும் போது தோனிக்கு இணையாக 60 போட்டிகளில் கேப்டனாக இருந்தவர் என்கின்ற சாதனையை படைத்து விடுவார் கோலி. ஆனால் இங்கிலாந்து தொடர் முடியும் போது கோலியின் கேப்டன்சி தொடருமா? இந்தியாவுக்கு அதிக போட்டிகளில் தலைமை தாங்கியவர் என்கின்ற பெயர் கோலிக்கு கிடைக்குமா என்பதெல்லாம் வரும் 3 போட்டிகளில் இந்தியா எப்படி விளையாடுகிறது, கோலி என்ன செய்கிறார் என்பதை பொறுத்ததுதான்.
வெற்றி கிடைக்கும் வரை வியூகங்களை மாற்றி அமைத்து கொண்டே இருப்பதும் தன்னுடைய அணிக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை சரியாக பயன்படுத்தி ஓர் அணியாக வழி நடத்துவதும் தான் கேப்டனின் மிக முக்கியமான பொறுப்பு. ஆனால் இந்த இரண்டிலுமே கோலி தொடர்ந்து சொதப்புவதே அவர் மீதான விமர்சனங்கள் அதிகரிக்க காரணம். கோலி அளவுக்கு பிளேயிங் லெவனை தேர்ந்தெடுப்பதில் வேறு எந்த கேப்டனும் இவ்வளவு தவறுகள் செய்ததில்லை. பிளேயிங் லெவன் பஞ்சாயத்தை பார்க்கும் முன் ரன் மெஷின் கோலி ஒரு பேட்ஸ்மேனாக சமீபத்தில் எவ்வளவு தடுமாறுகிறார் என பார்ப்பது அவசியம். கடந்த ஆண்டு கொரோனாவுக்கு முன்பாக நியூசிலாந்துக்கு எதிராக நியூசிலாந்தில் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியது கோலி அண்ட் கோ. இரண்டு டெஸ்டுகளிலுமே தோல்வியை சந்தித்தது. தொடர் தொடங்குவதற்கு முன்பே கோலியின் விக்கெட்டை நான் எடுப்பேன் என்று சொல்லி வைத்து தூக்கினார் வேகபந்து வீச்சாளர் ட்ரெண்ட் போல்டு. முன்னால் இப்படி யாராவது வாய் சவால் விட்டால் இன்னும் உக்கிரமாகி அந்த போட்டியிலேயே செஞ்சுரி அடித்து அந்த பவுலரை நாலு திட்டு திட்டு ஆம்ஸை முறுக்கி இன்னும் என்னவெல்லாமோ செய்து கர்ஜிப்பார் கோலி. ஆனால் கோலியால் நியூசிலாந்து மைதானத்தில் ரன் வேட்டை எதையுமே நிகழ்த்த முடியவில்லை. 2020 ஜனவரியில் நியூசிலாந்து T20 தொடங்கி தற்போது சென்னை டெஸ்ட் வரை 21 இன்னிங்ஸ்கள் ஆடியிருக்கிறார் கோலி. 45, 11, 38, 11, 51, 15, 9, 2, 13, 14, 21, 24, 63, 85, 85, 76, 4, 11, 72 இதுதான் இந்த 21 இன்னிங்ஸில் கோலி அடித்த ரன்கள். அதிகபட்ச ஸ்கோர் 89.20. இன்னிங்ஸ்களுக்கு மேல் ஒரு செஞ்சுரி கூட இல்லை. இது ஒரு பிரச்சனையா எனலாம். ஆனால் கோலி செட் செய்து வைத்திருக்கும் ஸ்டாண்டர்ட் அப்படி 5-10 இன்னிங்ஸ்களை ஒரு சதம் அடித்து விடுவார். ஆனால் இப்போது கோலி ஒரு பேட்ஸ்மேனாகவே பெரிய இன்னிங்ஸ்கள் ஆட முடியாமல் திணறுகிறார். கேப்டனாகவும் பிளேயிங் லெவன் தேர்ந்தெடுப்பதில் அவரின் முடிவுகள் தொடர்ந்து சர்ச்சைக்குரியதாகவே இருக்கிறது. நியூசிலாந்தில் ஒரு நாள் போட்டிகளில் ஷமியை பென்சில் உட்கார வைத்துவிட்டு ஷர்துல் தாக்கூரை களம் இறக்கியதில் தொடங்கி நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்டில் அவ்வளவு குழப்பங்கள். ஃபீல்டிங் செட்டப்பிலும் சொதப்பினார். பவுலிங் ரொட்டேஷன்லையும் சொதப்பியது. வேகபந்து வீச்சுக்கு சாதகமான நியூசிலாந்து பிச்சில் டெய்ல்ஸ் என்டர்களை வீழ்த்த வேகபந்து வீச்சாளர்களை பயன்படுத்தாமல் ஸ்பின்னரான அஸ்வினை பயன்படுத்தினார் கோலி. டெய்ல் என்டர்கள் பெரிய பார்ட்னர்ஷிப் அமைக்க கோலியே ஒரு காரணமாய் அமைய முதல் டெஸ்டில் பெரிய தோல்வியை சந்தித்தது இந்தியா. இரண்டாவது டெஸ்டிலும் சொதப்பல்கள் தொடர்ந்தன. இரண்டாவது டெஸ்டின் இரண்டாவது இன்னிங்ஸ்களிலும் மீண்டும் ஒரு பேட்டிங் சொதப்பல். இந்தியா வெறும் 124 ரன்களில் ஆல் அவுட் ஆக மீண்டும் ஒரு தோல்வி. இந்த டெஸ்டில் ஜடேஜாவை கொண்டு வந்து இருக்கிறார். நியூசிலாந்து பிச்சில் ஜடேஜாவால் இரண்டு விக்கெட்களை மட்டுமே எடுக்க முடிந்தது. மேலும் இதனைத் தொடர்ந்து நான்காவது இன்னிங்ஸில் இந்த பிச்சில் பேட் செய்வது சிரமம் என நன்றாக தெரிந்துமே இந்திய பேட்ஸ்மேன்கள் தங்களுடைய முதல் இன்னிங்ஸில் மெத்தனமாக ஆடினார்கள். கோலி, ரோஹித், ரஹேனே என சீனியர் பேட்ஸ்மேன்களே தங்களுடைய பொறுப்பை உணராமல் ஆடியது சென்னை டெஸ்டின் தோல்விக்கான மிக முக்கியமான காரணம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. கோலி மிகச்சிறந்த பேட்ஸ்மேனாக இருக்கலாம், ஆனால் வியூகங்கள் அமைப்பதிலும் நெருக்கடியான சூழலை கையாள்வதிலும் அவர் தொடர்ந்து தடுமாறுகிறார். கேப்டனாக அவர் சந்திக்கக்கூடிய தோல்விகள் அழுத்தம் பேட்ஸ்மேன் கோலியையும் பாதிக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் பெரிய இன்னிங்ஸ்கள் ஆட முடியாமல் கோலி தடுமாறுவது. இங்கிலாந்துக்கு எதிராக அடுத்து நடக்கப்போகும் மூன்று டெஸ்டுகளுமே கோலிக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை தரப்போகும் போட்டிகள்தான். கேப்டனாகவும் பேட்ஸ்மேன்களாகவும் தன்னை நிரூபித்தே ஆக வேண்டிய மிகப்பெரிய நெருக்கடியில் தான் இருக்கிறார் விராட் கோலி அவர்கள். மேலும் கிங் விராட் கோலி அவர்கள் மீண்டு வருவார் என நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் ஒரு பக்கம் அவர்களுடைய ரசிகர்கள். மேலும் இதனைத் தொடர்ந்து இந்திய அணிக்கு எதிராக சிறப்பாக பவுலிங் செய்த ஆண்டர்சனை இங்கிலாந்து அணி நிர்வாகமானது அடுத்த போட்டியில் ஓரம் கட்ட உள்ளது. ஆஸ்திரேலியாவை அதனுடைய சொந்த மண்ணில் வீழ்த்திய இந்திய அணி தற்போது படுதோல்வி அடைந்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிராக சென்னையில் நடந்த முதல் டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியானது தோல்வியை அடைந்துள்ளது. மீதமுள்ள மூன்று டெஸ்ட் போட்டிகளில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் தான் இந்திய அணியானது தற்போது உள்ளது. கேப்டன் கோலிக்கு இது பெரிய பின்னடைவை கொடுத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆண்டர்சனுக்கு பதிலாக ஸ்டூவர்ட் போர்டை இங்கிலாந்து அணியானது களமிறக்க உள்ளது. இதனால் அவருக்கு ஒவ்வொரு போட்டிக்கும் இடையில் ஓய்வு கொடுக்க இங்கிலாந்து அணியானது நிர்வாகம் முடிவு செய்து உள்ளது. அதே போல் ஸ்டூவர்ட் போர்ட் பார்த்திங்கன்னா மூன்றாவது டெஸ்டில் ஆடமாட்டார் என்கிறார்கள். இவர்களை மாற்றி மாற்றி ஆட வைக்க இங்கிலாந்து அணியானது நிர்வாகம் முடிவு செய்து உள்ளது. ஆண்டர்சனை போல
ஸ்டூவர் போர்டும் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு சவாலாக இருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.